வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ராகுல் காந்தியின் சுதந்திரத்தை பிரதமர் மோடி உறுதி செய்துள்ளார். ராகுல் ஜம்மு காஷ்மீர் பயணம் குறித்து மத்திய மந்திரி ஜிதேந்திர சிங் கருத்து. காஷ்மீருக்கு நீங்கள் மாநில அந்தஸ்து தருவதாக வாக்குறுதி அளிக்கிறீர்கள், ஆனால் அப்படி செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது? ராகுலுக்கு உள்துறை மந்திரி அமித்ஷா கேள்வி. அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிவிடாமல் ஆன்லைன் வழியாக பணி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் எதிர்காலத்தை முன்னெடுப்போம், தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வாருங்கள். அமெரிக்காவின் PNY மெலன் வங்கி அதிகாரிகள் சந்திப்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் அழைப்பு. மணிப்பூரில் மீண்டும் பரவும் வன்முறை. பாஜக முதல்வர் பைரன் சிங் கூட்டணி எம்எல்ஏக்களுடன் திடீர் அவசர ஆலோசனை. மத்திய அரசின் வக்பு போர்டு திருத்த சட்டத்திற்கு மத்திய தொல்லியல் துறை ஆதரவு. நாடாளுமன்ற குழுவிடம் கூட்டு அறிக்கை தாக்கல். உத்தரப்பிரதேசத்தில் 1.5 கோடி கொள்ளையில் ஈடுபட்ட மங்கள் யாதவ் சுட்டு கொலை செய்யப்பட்டதற்கு ராகுல் கடும் எதிர்ப்பு. பாஜக ஆளும் மாநிலங்களில் சட்டத்தையும் அரசியல் சாசனத்தையும் அமல்படுத்த வேண்டியவர்கள் அவமதிக்கின்றனர். எக்ஸ் தளத்தில் பகிரங்க குற்றச்சாட்டு. சுல்தான்பூர் நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்டவருடன் மாநில ஆளுநர் கட்சியினருக்கு நெருங்கிய தொடர்பு. சமாஜ்வாதி ஜனதா தலைவர் அகிலேஷ் யாதவ் புகார். ஆதார் அட்டைக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை விட அதிகம். இது சந்தேகத்திற்குரிய குடிமக்கள் இருப்பதை குறிக்கிறது. புதிய விண்ணப்பதாரர்கள் தங்கள் NRC விண்ணப்பத்துடன் ரசீது எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும். அசாம் முதல்வர் ஹிமந்த் சர்மா அடுத்த சர்ச்சை. ஹரியானாவில் பாஜகவுக்கு கடும் நெருக்கடி. கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் சேரும் மூத்த தலைவர்கள். மந்திரி பதவியிலிருந்து விலகிய ரஞ்சித் சவுதலா சுயேட்சையாக போட்டி. 5 ஆண்டுகளாக மனம், உடல் மற்றும் பணம் என பாஜகவுக்கு செலவு செய்தேன், ஆனால் கட்சியில் எந்த மரியாதையும் இல்லை. முன்னாள் எம்எல்ஏ பல்கவுர் சிங் பேட்டி. பள்ளி மாணவிகளிடம் மூட நம்பிக்கை பேச்சு. சர்ச்சை சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவுக்கு செப்டம்பர் 20 வரை நீதிமன்ற காவல். புழல் சிறையில் அடைப்பு. தாவேக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம். முதல் மாநாட்டு தேதி இன்று காலை. விஜய் அறிவிப்பு. கட்சி வட்டாரங்கள் தகவல். தமிழ்நாட்டில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு.
வாக்கு பெட்டிகள் தயார் நிலையில் வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் 7 ஆண்டில் 13,000 பேர் என்கவுண்டர், மோதலில் சுட்டு கொலை. ஆதித்யநாத் யோகி ஆட்சியில் அதிர்ச்சி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த 14 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். மோசடி வழக்குகளில் சிக்கிய பெண் ஐஏஎஸ் அதிகாரி பூஜா ஹெக்டர் ஆட்சிப் பணியில் இருந்து அதிரடி நீக்கம். மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. லக்னோவில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 5 பேர் பலி, 24 பேர் படுகாயம். இடிபாடுகளில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம். மீட்பு பணிகள் தீவிரம். சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பேசிய வீடியோவை நான் பார்த்தேன். அதில் அவரை கைது செய்யும் அளவுக்கு எதுவும் பேசவில்லை. இந்த விஷயத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏன் கொந்தளிக்கிறார் என்பது தெரியவில்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எதிர்ப்பு. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற அடிப்படையில் பாத பூஜை செய்வது நமது கலாச்சாரம், அதை அனுமதிக்க வேண்டும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை காட்டம். சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பள்ளியில் நடத்திய நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தி தரவில்லை. அந்த நிகழ்ச்சி தொடர்பாக நாளை மாவட்ட ஆட்சியரிடம் புகார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சித்திரகலா தலைமையில் பேட்டி. பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு ஆதரவு. புகார் கொடுத்தவர்களை தாக்கியது, குற்றவாளியை பாதுகாத்து உள்ளிட்ட பிரிவுகளில் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை. சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தல். போலி என்சிசி முகாம் நடத்தி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் கருணாகரன் சிறையில் அடைப்பு. கைதானோர் எண்ணிக்கை 15 உயர்வு. உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை அளிப்பதில் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியம் பெருமிதம். ஆன்லைன் செயலி மூலம் தமிழகம் முழுவதும் போதை மாத்திரைகள் விற்பனை. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் கைது. கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தகவல். கடலூர் மாவட்டம் அன்னை வேளாங்கண்ணி தொழில்நுட்ப கல்லூரி மீது புகார். வேளாங்கண்ணி மாதாவை தோளில் சுமந்து கல்லூரி முழுக்க சுற்றி வர வைத்த தொழில்நுட்ப கல்லூரி மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா? இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் கேள்வி.
இலங்கையில் கைது செய்துள்ள 22 மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி விசைப்படகு மீனவர்கள் இன்று நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. இந்தியா முழுவதும் ஹைகோர்ட்டுகளில் 30 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சுமார் 62,000 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல். ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியதோடு நகை மற்றும் பணத்தை திருடியதாக கொடுமை. வேலூர் சிறைத்துறை பெண் டிஐஜி ராஜலட்சுமி மீது வழக்கு பதிவு. மகாவிஷ்ணு பேசியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சனாதன சொற்பொழிவு. ஆன்மீகம் என்பது வேறு, சனாதனம் என்பது வேறு. மதிமுக எம்பி துரை வைகோ திருச்சியில் விளக்கம். கச்சா எண்ணெய் விலை $70 சரிவு. சர்வதேச பெட்ரோல் டீசல் விலையை ஒன்றிய அரசு குறைக்க வேண்டும். மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை. தூத்துக்குடி அருகே அரிவாளுடன் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்ட வாலிபர் கைது செய்து ஸ்ரீவைகுண்டம் போலீசார் விசாரணை. புதுக்கோட்டை அருகே கலிபுல்லா நகர் செல்வ கணபதி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் உட்பட அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்ற நிகழ்ச்சி. நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மோதல். இன்று நாசர் தலைமையில் பொதுக்குழு கூட்டம். கலை விழா நடத்தி நிதி திரட்டுவது குறித்து முடிவு. பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி நடித்துள்ள மெய்யழகன் திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. ஹைதராபாத் விமான நிலையத்தில் பாதுகாப்பு படை வீரர்களுடன் தகராறு. வில்லன் நடிகர் விநாயகன் கைது. பாரா ஒலிம்பிக் 2024. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டி 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீராங்கனை சிம்ரன் சர்மாவுக்கு வெண்கலம். பதக்கப்பட்டியலில் 16வது இடத்தில் இந்தியா. ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நவ்தீப் சிங் தங்கப்பதக்கம். ஈரான் வீரர் பெய்ட் சகித்துக்கு வீழ்த்தி முத்திரை. இனி வருவது உலக செய்திகள். ஆயிரத்தி 1999 இந்தியாவுடன் கார்கில் போரில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் ராணுவம் ராவல்பிண்டியில் நடைபெற்ற 59வது ராணுவ தின நிகழ்ச்சியில் முதல் முறையாக தளபதி அசிம் முனிர் ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று நாளை அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் ஹாலித் பின் முகமது பின் சையத் அல்லல் நகியனா இந்தியா வருகை. 2 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணம்.
உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா சீனா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். உக்ரைனில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி வலியுறுத்தல். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ்வில் மோர் இல்லாமல் பூமிக்கு திரும்பியது போயிங் ஸ்டார்னல் விண்கலம். அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டம். புலம்பெயர் இந்தியர்கள் கமலா ஹாரிஸ்க்கு வாக்களிக்க வேண்டும். இந்திய அமைப்புகள் வேண்டுகோள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.